ஏற்கனவே பாம்பு சமைச்சோம், இனி என்னென்ன சமைக்க போறோம் தெரியலையே. இது என்னன்னு பாத்தீங்கன்னா சங்கோட ஓடு. ஒரு போக பார்த்தா உலகத்திற்கு ஒரு ஜீவராசி நாங்க விட்டு வைக்க மாட்டோம் போல இருக்குது. Hi guys, welcome to Wellfit Tube. I am Sambat. தக்காளி பச்சை மிளகாய் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். புரிச்சு வச்ச பூண்டை இடிச்சு எடுத்துக்கலாம். இஞ்சியை தட்டி எடுத்துக்கலாம். ரெண்டு கிலோ சின்ன வெங்காயம், 1.5 கிலோ தக்காளி நல்லா தனித்தனியா நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் தக்காளி அரைச்சு எடுத்துட்டு வந்தாச்சு. இந்த சங்கில் உள்ள கறி எடுக்கிறது வந்து ரெண்டு விதமாக எடுக்கலாம். ஒன்று வந்து இந்த சங்கை உடச்சி எடுக்கலாம், இல்லை அப்படின்னா சங்கோட முழுசாக வேக வச்சு எடுக்கலாம். நம்ம சங்கை முழுசாக வேக வச்சு தான் எடுக்க போகிறோம், நல்லா கழுவி எடுத்துருவோம். கடல்லேருந்து எடுக்கும்போது எல்லா சங்குமே இப்படி தான் இருக்கும். இது மேலே பாருங்க. சங்கு நல்லா வெயிட்டாக இருக்குல்ல? நல்லா வெயிட்டு. நான் உள்ளுக்கிற மீட் அந்த அளவுக்கு வெயிட்டாக நினைக்கிறேன். கறி வந்து ஒன்று ஒன்றுல 100 கிராம்லேருந்து 150 கிராம் வரைக்கும் இருக்கு சம்பத்கான். ஆமாம், கொஞ்சம் பெரிய சங்கா இருந்துச்சுன்னா 200 கிராம் வரைக்கும் இருக்கும். சம்பத்கான் சந்திரமுகியா மாறினதை நீங்க பாத்துருக்கீங்களா? பாருங்க பாகுபலி. அடுப்புல சட்டி வச்சாச்சு, சங்கம் முழுசா போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். வாட்டர், நல்லா சங்கில் வாய் பகுதி உள்ளே இருக்கிற மாதிரி நம்ம அப்படியே தண்ணிக்குள்ளே இறக்கி வச்சிட வேண்டியதான். அப்போ தான் உள்ளே நல்லா நம்மளுக்கு வெந்து வரும். சங்க வேக வச்சு 1 மணி நேரம் ஆச்சு, இப்போ இறக்கி வச்சிடலாம். ஆற மாதிரி கிடக்குது. டேய், சங்கு நல்லா சுடுதண்ணியில் வெந்தே போச்சு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சங்கோட ஓடு. இந்த ஓடு வந்து கிலோ 5000 ரூபாலேருந்து 6000 ரூபா வரைக்கும் போகும். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாசனை திரவம் உற்பத்தி பண்ணுறதுக்காக நிறைய பயன்படுத்துவாங்க. கொஞ்சம் டிமாண்டான பொருள் தான் இது. சங்கோட மேலே தூக்கிட்டு அப்படியே ஒரு குத்து குத்தி அப்படியே இழுத்தோம்னா அப்படியே முழுசாக வருது. அப்படியே சாப்பிடலாம் போல் இருக்குது. சாப்பிடுங்க. ஆனால் என்னென்ன சாப்பிடுங்க சாப்பிடுங்க. உப்புக்காரம் போட்டு சாப்பிட்டுக்கிறேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா குடல். இது வந்து நம்மளுக்கு வேஸ்டான பகுதி. சங்குக்கறியை பொறுத்தளவுக்கு ரொம்பவே மருத்துவ குணம் உள்ளது. என்ன மருத்துவ குணம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சங்குக்கறி வந்து ரொம்பவே குளிர்ச்சியாக உள்ளதுங்க. இந்த மூலநோய் பிரச்சனை உள்ளவங்களுக்கெல்லாம் சங்குக்கறி சாப்பிட்டாங்கன்னா ரொம்பவே நல்லதுங்க. இடுப்பு வலிக்கு ரொம்ப உகந்தது. அதே மாதிரி ஆண்மை குறை உள்ளவங்களுக்கும் ரொம்பவே அரிய வகையான மருந்து இது. உங்கள் மீனவன் கடையில் இது கிடைக்கும். வேணும் அப்படின்னா நீங்கள் போய் வாங்கிக்கிங்க. சங்குக்கறி எப்பவுமே கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறது. முடிஞ்ச அளவுக்கு நைஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம சுடுதண்ணியில் போட்டு கழுவணும். பச்சை தண்ணியில் போட்டு நம்ம கழுவிட்டோம் அப்படின்னா இது லப்பர் மாதிரி ஆயிருங்க. சுடுதண்ணியில் போட்டு நம்ம கழுவி எடுத்துடலாம். கை வச்சிடாதீங்க, கொதி கொதிக்கு இருக்குது. கடல் சங்குக்கறி. கடல் சங்கு பார்த்தீங்கன்னா நம்ம 20 சங்கு எடுத்துருக்கோம். இப்போ சட்டி ஏற்றி நம்ம தாளிக்க போயிடலாம். மசாலாவோட அளவெல்லாம் என்னென்னு நான் சொல்கிறேன், நீங்கள் தொடர்ந்து பாருங்கள்.
150 எம்எல் கடல் எண்ணெய், 15 கிராம் கடுகு. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. 150 கிராம் பூண்டு, 50 கிராம் இஞ்சி, 50 கிராம் பச்சை மிளகாய். பூண்டு இஞ்சி நல்லா வதங்கி வந்துருச்சு. அரைச்ச சின்ன வெங்காயம் போட்டுடலாம். அரைச்ச தக்காளி, மசாலா போட்டுடலாம். மசாலா என்னென்னு பாருங்க. மல்லித்தூள் 2 ஸ்பூன், சோம்புத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன், மிளகு தூள் 1/2 ஸ்பூனு, கரம் மசாலா 1/2 ஸ்பூன். சங்கு கறியை சுடுதண்ணியிலேருந்து நல்லா நம்ம கழுவி எடுத்துட்டோம். மறுபடி எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, சங்கு கறியை சுடுதண்ணியில் கழுவுனா தான் லப்பர் மாதிரி வராது. பச்சை தண்ணியில் போட்டு கழுவிட்டீங்க அப்படின்னா லப்பர் மாதிரி வந்துடும். இப்போ கழுவுன சங்கு கறியை போட்டுடலாம். கால் லிட்டர் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். கல் உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே கால் லிட்டர் ஊற்றிருக்கோம். டோட்டலாக நம்ம 2 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கோம். இப்போ நல்லா கொதிச்சு வெந்து வந்துருச்சு. இப்போ மல்லி இலை போட்டு இறக்கி வச்சிடலாம். மல்லி இலையை மனம் போல் நம்ம தூவி விட்டுற வேண்டியதான். சம்பத்கான் கிண்டுங்க. இந்த சங்கு கறியை இந்த இட்லியோடு சேர்த்து சாப்பிட்றது வேறு லெவல் டேஸ்ட்டு. அப்படியே முழுங்கா சங்கு கறியை பொறுத்தளவுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ரொம்பவே மருத்துவ குணம் உள்ளதுங்க. கட்டாயம் நம்ம உணவில் சேர்த்துக்குங்க. சங்கு கறி அப்படின்னோடனே எங்கே கிடைக்கும், எல்லா பக்கமும் கிடைக்காது அப்படின்னு நினைப்பீங்க. நம்மளுக்குன்னு ஒருத்தர் இருக்காரு, உங்கள் மீனவன், மீனவர் அவர். அதனால தான் இந்த கறி வந்து அவர்கிட்ட கிடைக்குது. கிட்டத்தட்ட ஒரு 20 பிரான்ச் வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். எல்லா கடையிலுமே சங்கு கறி கிடைக்கும். கட்டாயம் நீங்களும் வாங்கி நாங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்க. நீங்கள் சமைக்கும் போது குக்கரில் ஒரு 10 விசில் 15 விசில் விட்டு நீங்கள் இந்த மாதிரி சமைச்சிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சூப்பரான சங்கு கறி, ரொம்பவே வித்தியாசமான அருமையான டேஸ்ட்ல இருந்துச்சுங்க. கட்டாயம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்டான வீடியோ வேணால் எங்களுக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எங்க வேல்ஃபுட் யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா யூடியூப் மட்டும் கிடையாது, இன்ஸ்டா, ஃபேஸ்புக் இருக்குது. மறக்காம போய் பாருங்க. அவ்வளவுதான், இத்தோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். இன்னொரு டிஃப்ரெண்டான வீடியோ மீட் பண்றோம். பை.